ஒரு ராஜா இருக்கிறாரு. அவர் வந்து ராஜாவுக்கு என்ன பொழுதுபோக்காக இருக்கும்? சண்டை போடுவார், இல்லைன்னா வேட்டைக்கு போவார், இல்லைன்னா அந்த புறத்தில் இருப்பார். மூணு தானே. அவர் வேறு என்ன, நம்மளை மாதிரி என்ன வேலையை தொழிலாக பார்க்க போகிறாரு? ஆமாம், அவர் அப்புறம் அதான் இருப்பார். ஆக ராஜானா இப்படி தருப்பார். அப்போது அவருக்கு வந்து அந்த ராஜாவுக்கு வேட்டையாடுறதுல ஒரு அதீத ஆர்வம். அதனால் என்ன பண்ணார், ஒரு வேட்டை நாயை ஒன்று கூட்டிக்கிட்டு, தளபதியும் கூட்டிக்கிட்டு வேட்டைக்கு போகிறார். போயிட்டு ஒரு மானை வந்து குறிபாத்து அப்படி இழுத்து வச்சு ஷார்ப்பாக வச்சு ஃபுல் ஃபோக்கஸில் அந்த மானை அடிக்கணும்னு முழு கவனமாக இழுத்து வச்சு. ராஜாவுடைய முழு கவனமும் எங்கே இருக்கும், ஃபோக்கஸ் எது மேலே இருக்குது? மான் மேலே இருக்குது. அப்போது மேலே மரத்துலேருந்து ஒரு கருநாக பாம்பு இறங்கிக்கிட்டு இருக்குது. ராஜாவுக்கு அது தெரியல. ஏன் சொல்லுவாங்களே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், எது பெரு இப்படியே கை காட்டினேன், பார்க்காமையே போனேன் சொல்லிக்கிறாங்களா இல்லையா? அதுக்கு பேர் என்னங்க? கரெக்டு. நாம் அவர் அதான், நாம் ஏதோ ஒரு விஷயத்தில் லாக் ஆகி லயமாகி போயிட்டோம், எது பெரு இருக்கிறது கூட நமக்கு தெரியல. அந்த மாதிரி ராஜாவோட முழு கவனமும் மான் அடிக்கிறது இருந்ததுனால தலைமையில் கிளையிலேருந்து இறங்கிட்டு இருக்கிற பாம்பு ராஜாவுக்கு தெரியல. தற்செயலாக அந்தானோ அந்த வேட்டை நாய் ராஜாவை பார்க்குது, மேலே பாம்பு இறங்கிட்டு இருக்கிறதுக்கு ராஜா மான் அடிக்கிறதுக்கு வேலையாகிறாருங்கிறத புரிஞ்சுட்டு தன் உயிரையும் துச்சமாக வச்சு ஒரே ஜம்ப்பு பண்ணி பாம்பை தட்டி விட்டுட்டு, பாம்பு அந்தாண்டு உருண்டு ஓடுது, நாய் இந்தாண்டு உருண்டு ஓடுது. ராஜா வந்து இப்போ இந்த இது ஷேக்கிங் ராஜாவுக்கு தெரியுமா இல்லையா? சடார்னு ஒரு இடத்துல சுதாரித்து என்னடா ஆச்சுன்னு பார்க்குறாரு. அந்தாண்ட கருநாக பாம்பு உருண்டு ஓடிட்டு இருக்குது, இந்தாண்ட நாய் ஓடிட்டுருக்குது, நாய் உருண்டுட்டு இருக்குது. தெரிஞ்சோடனே ஓ, நாம் இந்த மேலே கவனமாக இருந்ததுனால என்ன ஆயிருக்குது, மேலே வந்ததை நாம் கவனிக்கலை, நம்ம உயிரை எது காப்பாற்றிச்சிங்க, நம்ம கூட்டு வந்த வேட்டை நாய் காப்பாற்றுன்னு அந்த நாய் மேலே ராஜாவுக்கு ஒரு நன்றி உணரும். ஒரு சிக்கலான ஒரு மூணு சூழ்நிலைகளில் அந்த நாய் என்ன பண்ணிடுது, ராஜாவை காப்பாற்றிடும். சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அரண்மனை கூட்டு வந்து அந்த வேட்டை நாய்க்கு ராஜ உபசரிப்பு ஃபுல் ட்ரைனிங்கு, பக்காவாக இன்னும் ஸ்கில்ல ஏற்றுங்கப்பா அப்படிங்கிறாங்க. ஸ்கில்லோ ஸ்கில், அதுக்கு ஏகப்பட்ட ட்ரைனிங் டீம்லாம் கொடுத்து பயங்கர ஸ்கில் ஆக்கிடுறாங்க. ஸ்கில் அதிகமாக என்ன ஆகுனா என்ன ஆகும், இல்லை இல்லை ஸ்கில் அதிகமாக வளர வளர என்ன ஆகும், கரெக்டு, கொஞ்சம் ஆணவம் ஏறுமா, தெரியுங்கிற ஒரு எல்லாம் நமக்கு தெரியாத ஒன்றும் இல்லைன்ற ஒரு ஆணவம் வரும். சரி இவன் என்ன, இவன் அவ்வளோ பெரிய ஆளா பார்க்கலாம், சும்மா பொதுவாக அப்படி தான் அறிவு மமதைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஈகோ அதுக்கு ஒரு மாதிரி டெவலப் ஆகிட்டு ஒரு இதாகிடுது. இப்போ அந்த அளவுக்கு ஸ்கில் ஆகிடுச்சின்னு வச்சிங்களேன், ஒரு நிபுணத்துவம் ஆகிட்டாவே கொஞ்சம் அந்த மாதிரி ஆகிடும், கொஞ்சம் அந்த மாதிரி ஆகிடுன்னு வச்சிங்க. இப்போ வந்து அப்புறம் வந்து ராஜா வந்து டெய்லி சாயந்தரம் அவுட்டிங் போகிறார். ஏடா சாயந்தரம் கரெக்டாக 5 மணி ஆனால் இருந்தாலும் வண்டி எடுத்து குதிரை எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். எங்கே கிளம்புறான்னு தெரியல இவனை என்னன்னு, ஏன்னா அறிவு அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஆகிடும், இந்த மாதிரிலாம் யோசனை போகணும். சரி ராஜாவை கவனிக்கலான்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு தெரியாமையே ராஜாவை வேவு பார்க்குறதுக்கு வேட்டை நாய் போயிட்டு. ராஜாவுக்கு வந்து ஒரு அவுட்டரில் இந்த மாதிரி நம்ம மாதிரி ஒரு அவுட்டரில் ஒரு கண்ணாடி மாளிகை கட்டிக்கிட்டு இருக்காரு. ராணிக்கு 25வது திருமண நாள் சர்ப்ரைஸ் கிஃப்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு இருக்கார். ஃபைனல் ஸ்டேஜில் வந்துருச்சு. நாளைக்கே நாளானிக்கு ஓப்பனிங் கண்டிஷனில் இருக்குது. வேட்டை நாய் வந்தோடனே நாய்க்கு ஒரே அதிசயம், எங்கடா இதுக்கு தான் இருந்தாலும் தினம் வந்திருக்கான் போல அப்படின்னு சொல்லி கோபம் ஒரு பக்கம், இருந்தாலும் எப்படி கேட்டிருக்கிறான் பார்க்கணும்னு சொல்லி ராஜாவுக்கு தெரியாமல் உள்ளே எகிரி குச்சி பார்க்க வந்துச்சு. ராஜா வந்து சரிப்பா நாளைக்கு ஓப்பனிங்கு எல்லாம் நல்லாயிருக்கு, ரைட் ஃபைன் டியூன், க்ளோஸ் பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு நாயை உள்ளே விட்டுட்டு ரெண்டு காவலாளிகளையும் வச்சு பூட்டிட்டு வெளியே வந்துடுறாரு. உள்ளே வந்து எது மட்டும் இருக்குங்க, வேட்டை நாய் மட்டும் இருக்கு. தயவு செஞ்சு கதையை கூர்ந்து கவனிக்கவும், ஏன்னா இதுக்கு முடிவில் தான் நான் கேள்வி கேட்ப, நீங்கள் பதில் சொல்லணும். வேட்டை நாய் வந்து அறிவு நுட்பத்தில் மிக மிக மிகுந்த அறிவு நுட்பத்தோடு இருக்குது. ஆனால் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் கண்ணாடி என்ற ஒரு பொருளை மட்டும் வேட்டை நாய் இதுவரையிலும் பார்த்தது இல்லை. நல்லா புரிஞ்சிங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கதையோட சாராம்சம் தெளிவாக புரியும். வேட்டை நாய்க்கு எவ்வளோ அறிவு கூர்மை பக்காவாக இருந்தாலும் கண்ணாடி என்ற ஒரு பொருளை மட்டும் தன் வாழ்க்கையில் பார்த்ததில்லை.
அப்போ வந்து வேட்டை நாய்க்கு உள்ளே போனோடனே என்ன ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து வேட்டை நாயாகவே மாறி சிந்திக்கணும்னு சொல்கிறேன். இல்லை ஏன்னா அப்போ அந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு கதாநாயகனா அந்த கதாநாயகன் ரோலாகவே மாறினீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியுங்கிறதுக்காக தான் சொல்ல வரேன். ரைட், அம்மா சொன்னது ரைட். போன உடனே நாய்க்கு வந்துச்சு கோபம், திருமண பக்கம்லாம் என்னவா இருக்குது, எல்லா நாயும் அதை பொறுத்தமே கண்ணாடிங்கிறது அதுக்கு தெரியாதனால அத்தனையுமே நிஜம்னு தான் அது நினைக்கும். நினச்ச உடனே கோபம் மண்டை ஏறிடுச்சு. ஒரு நாய்க்கே நம்மனா இங்கே இத்தனை நாயை ராஜா ஒழிச்சு வச்சுருக்கிறானேன்னு சொல்லி ராஜா மேலே ஒரு கோபம், இத்தனை நாயும் விட்டு வச்சா என்ன வருது, இத்தனை பேரையும் என்ன பண்ணிடணும், முடிச்சுட்டு தான் கிளம்பணும்னு சொல்லி தலையில் கையாமையானு கோபம் கச்சா முச்சான்னு ஏறி டென்ஷன் உச்சத்துக்கு போய் கொதிநிலை அடைஞ்சு என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, கத்த ஆரம்பிக்குது, பயங்கர சவுண்ட் போட்டு அத்தனை பேரும் என்ன பண்ணிடணும்னு முடிக்குது, முடிச்சுட்டு தான் போகணும். கண்ணாடி கிட்ட போனால் எல்லா நாயும் என்ன பண்ணுற மாதிரி இருக்குது, ஒட்டுக்கா வர்ற மாதிரி நாய்க்கு பயமாது, ஒன்று ரெண்டுன்னா பரவாயில்ல, சுற்றி எல்லா பக்கமும் ஆள் வச்சுருக்காங்கிற மாதிரி இத்தனை நாய் இருக்குதுன்னு ஒரு பக்கம் பயம் இருக்குது, ராஜா மேலே கோபம் இருக்குது, இத்தனையும் பேரையும் ஜெயிக்கணுங்கிற ஆற்றாமை இருக்குது. அப்படின்னா அதுக்கு பேர்லாம் என்னங்க, இதுக்கெல்லாம் நாய்க்கு உள்ளே இருக்கிறதுக்கு பேர் என்னங்க, மன உணர்வுகள் போராட்டம் அப்படின்னு சொல்லாமா, அதானே? ராஜா மேலே ஒரு கோபம், இந்தாலும் இப்படி பண்ணிட்டானே நமக்கு தெரியாமனு ஒரு கோபம், உள்ளே ஒன்று ரெண்டுன்னா பரவாயில்ல, இத்தனை இருக்குதே இது எல்லாம் சேர்ந்து நம்மளை க்ளோஸ் பண்ணிவிடுமோன்னு ஒரு பயம், இது எல்லாத்தையும் எப்படியாச்சும் அடித்து என்ன ஆக்கிடணும், ஜெயிச்சுட்டு நம்ம வெளியே போயிடணுன்னு ஒரு எதிர்பார்ப்பு. மூணு விதமான உணர்வு எமோஷன்ஸ் மாற்றி 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 நாய்க்கு என்ன ஆகுது, திருப்ப திருப்ப சுற்றி டென்ஷன் ஆகி கற்று கற்றுன்னு கத்தி குழச்சி தொண்டெல்லாம் கிழிஞ்சி தொப்புன்னு மயக்கம் போட்டு விடுவது. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நாய் வந்து டோட்டலாக அன்கான்சியஸ். பிறகு வந்து 2 மணி நேரம் கழித்து மொல்ல கண் விழித்து பார்க்குது, முழித்த உடனே சொல்லுது, உயிரோடு தான் இருக்கமா இருக்கிறோம், இந்நேரம் நமக்கு முடிஞ்சிருக்கணுமே அப்படி தானே தோணும். ஏன்னா சுற்றி இவ்வளோ நாய் இருக்கும்போது நம்ம க்ளோஸ் ஆகிருக்கணுமே, எப்படி உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னு நாய்க்கு தன்மேலேயே ஒரு டவுட் வருது. வந்த வாடி தான் நாய் வந்து இவ்வளோ நேரமாக என்ன நிலையில் இருந்ததுங்க, உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருக்குது, எமோஷன்ஸ் எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் நாம் தான் சரி பண்ணணும்னு அது இருந்ததுக்கு பேர் என்னங்க, உணர்ச்சி வய, அதாவது உணர்ச்சியின் மீது நம்மளை நம்ம கொடுத்துட்றது, நமக்குன்னு தனியான ஒரு உணர்ச்சியின் பக்கமாக நம்ம போயிடுறது, சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு நிதானத்தன்மையோடு இருந்து பார்க்கக்கூடிய பக்குவம் அதுக்கப்போ இல்லை, நம்மளே அந்த மாதிரி இருக்கும்ல, சொன்னால் டப்புன்னு அடிச்சுட்டோம்பா அப்படின்னு அதுக்கு பேர் என்ன, சொல்கிறது புரியுது, நடந்து முடிஞ்சு எடுத்தால் நாமளே டடா இன்னும் கொஞ்சம் நிதானிச்சிருக்கலாம்பா அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, அதுக்குதான் உணர்ச்சி வயம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்போ வந்து உணர்ச்சி வயத்துலேருந்து நிதானத்துக்கு வருது, இந்நேரம் நம்ம முடிஞ்சிருக்கணுமே முடியலையே அப்படி தானே தோணும். அப்போ முடிச்சு பார்த்தாக்கா எந்த நாயும் குலைக்கலை. அப்போ நாய்க்கு ஒரு நிதானமாக பார்க்குது, என்னமோ நடக்குது என்னன்னு தெரிலையே, இந்நேரம் நம்ம காலியாகிருக்குன்னு இன்னும் ஆகலையே. அப்புறம் எலும்பி பார்த்தாக்கா எல்லா நாயும் பார்த்தோன்னே நாய்க்கு அப்போ தான் ஃபஸ்ட்டு தரையாக ஒரு திறவு தோணுது, ஓ இது நம்மளுடைய ஒரு தோற்றம் தான் இதில் தெரிகிற அத்தனையும் போல அப்படிங்கிறத முதன் முறையாக புரிந்து கொள்கிறது. நாய்க்கு அவ்வளோ நாள் வரல அதை அப்படி ஒரு பிரதிபலிப்புங்கிற ஐடியாவே நாய் வாழ்க்கையில் இதுவரலும் தெரியலை, ஃபஸ்ட் டைம் நாய் அப்போ தான் தெரியுது பிரதிபலிப்புங்கிறத தெரிஞ்சிக்குது. தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அறிவு அதிகம் இல்லையா, ஒரு செக் பண்ணிக்க ரீசெக் பண்ணிக்க அப்படிங்குது அறிவு, சரி இந்தானே கொஞ்சம் தூரம் நடந்து பார்க்குது, திரும்ப இந்தானே கொஞ்சம் நடந்து பார்க்குது, இது என்ன செய்யுதோ அதெல்லாம் என்ன ஆகுதுங்க, ரிஃப்ளெக்ஷன் அப்படி ஆகாத நாய் தெரிஞ்சிக்கிச்சு, ஓ நாம் என்ன பண்ணுறோமோ அது என்ன ஆகுதுங்க அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இங்கே இருக்கிற அத்தனை நாயும் இந்த ஒரு நாயோட பிம்பம் தாங்கிறது நாய் தெரிஞ்சிடுச்சு, புரியுதுங்களா? தெரிஞ்சுக்கிட்டு போய் அந்த மெயின் டோர் இருக்குது இல்லை அதுக்கு பக்கத்தில் கம்முன்னுட்டு ஒரு சின்ன குழச்சி குழச்சி பார்த்துக்கிச்சு, குலைக்கிறது இனிமேல்ட்டு வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போய் எங்கள் மெயின் டோர் பக்கத்தில் படுத்துச்சு. கதை நல்லா இருந்துச்சா, கேள்வி கேட்கலாமா? சரி, வேட்டை நாய் என்பது என்ன, இல்லை நான் சொல்லிடுறேன், கேள்வி கேட்டுறேன், கண்ணாடி மாளிகை என்பது என்ன,
கண்ணாடியில் தெரியும் பிரதிபலிப்புகள் என்பவை எவை? வேட்டை நாய் எதை கண்டுபிடித்தது? ஏன் போய் மெயின் டோர்கிட்ட சைலண்டாக உட்காந்துச்சு? மொத்தம் 5 கேள்வி. யாராவது ஒருத்தர் மட்டும் யூடியூப்பில் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா, இந்த கிளாஸில் தான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோரி கேட்குறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா அவங்க ஆன்சர் சொல்லலாம். ஒரே ஒருவர் மட்டும். யாராவது ஐடியா இருக்கா? கதையே புரியலையா? இல்லை, கேட்காதவங்களா இருந்தால் மட்டும், கேட்டிருந்தா விட்டுடலாம். சரி, நானே சொல்லிடுறேன், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். வேட்டை நாய் என்பது வேறு யாரும் இல்லை. யாருங்க வேட்டை நாய்? நான் தான் வேட்டை நாய். கண்ணாடி மாளிகை என்பது வேறு ஒன்றும் இல்லை, என்னுடைய மனம்தான் கண்ணாடி மாளிகை. கண்ணாடியில் தெரிகிற பிரதிபலிப்புகள் என்பது என்னுடைய எண்ணங்களும் உணர்வுகளும். புரியுதுங்களா? எதை கண்டுபிடிச்சிச்சு நாய்? கொலைக்கிறது வேஸ்ட் அப்படின்னு நாய் கண்டுபிடிச்சிச்சு. நாம் என்ன பண்ணிட்டோம்? எனக்கு இந்த எண்ணம் வரக்கூடாது, அந்த உணர்வு வரக்கூடாதுன்னு நாம் என்ன பண்ணுறோம்? கொலைச்சிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நாம் என்ன பண்ணணும்? இப்போ இவ்வளோ நாள் தெரியாமல் குலைச்சோம், தப்பு இல்லை, தெரியாமல் தானே குலைச்சோம். எப்படியோ குலைச்சி நம்ம என்ன பண்ணலாம், அதெல்லாம் வெற்றி கண்டலாம்னு நினச்சோம். நம்ம தொண்டை தான் கிளியுமோ தவிர அங்கே ஒன்றும் நடக்காது. புரியுதுங்களா? அந்த மாதிரி நாய் புரிஞ்சிக்கிட்ட மாதிரி நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதை நாயின்னு சொல்கிறத எடுத்துக்கூடாது, அதுக்கு பின்னாடி இருக்கிற கருத்து முக்கியம். நல்லா நீங்கள் புரிஞ்சிக்கிங்க. எண்ணங்களும் உணர்வுகளுங்கிறது எதிர்த்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறத புரிஞ்சிக்கிறது தான் கோர் மெசேஜ். புரியுதுங்களா? புரிஞ்ச வாட்டி தனக்கு உள்ள எந்த வேலையும் இல்லைன்னு நாய் கண்டுபிடிச்சிருச்சு. தனக்குள்ளனா அது என்னன்னு சொல்லுவோம்? அகத்தில், என் மனதில் எனக்கு எந்த வேலையும் இல்லைன்னு நாய் கண்டுபிடிச்சிருச்சு. நாமளும் தெளிவாக கண்டுபிடிச்சிட்டு வெளியில் வேலைனா எங்கே இருக்குது? கதவை திறந்தால் புறத்தில், வெளியில். புரியுதுங்களா? கதை புரிஞ்சுதா? அந்த மாதிரி கிளாரிட்டியாக நீங்கள் விளங்கிக்கிட்டா அப்போ வந்து நாம் இவ்வளோ காலமும் நாம் எதை எதிர்த்துங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம் சொல்லுங்கள். உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் இவ்வளோ நாள் உங்கள் சந்தித்த பிரச்சனைகளுக்கு அத்தனைக்கும் பேர் என்னங்க சொல்லுவீங்க? நீங்கள் எல்லா சந்தித்த பிரச்சனையும் எண்ணம் உணர்வுகளையே வந்து எப்படியாச்சும் இதை மாற்றி அமைக்கணும், சரி பண்ணணுங்கிறத தவிர வேறு என்னவாக இருந்துச்சு சொல்லுங்கள். சிம்பிளான ஒரு கேள்வி. அது ஓசிடியாக இருந்தாலும் சரி, மனக்கவலையாக இருந்தாலும் சரி, ஞானமாக இருந்தாலும் சரி. என்னம்மா? அதாவது பிரதிபலிப்புன்னு இல்லாமல் அது எனக்கே வருவதாக நம்ம எடுத்துக்கிட்டோம். அதுக்கு நமக்கு பொறுப்பு இருக்குது, சரி பண்ண வேண்டிய ரெஸ்பான்ஸ். இப்போ அந்த பிரதிபலிப்புக்கு நமக்கு எதாவது ரெஸ்பான்ஸ் இருக்குதா? பிரதிபலிப்பை சரி பண்ணுற பொறுப்பு எதாவது நமக்கு இருக்குதா? ஆனால் இவ்வளோ நாளாக நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம்? அது எனக்கே வருவதாகவும், அதுக்கு நான் தான் பாஸ் மாதிரியும், நான் தான் அதுக்கு சரி பண்ண வேண்டிய பொறுப்பு இருப்பதாகவும் எடுத்துக்கொண்டு தான் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டோம். பட்டம்மா? என்னம்மா? இல்லை, தெரியாமல் நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ தான் தெரிஞ்சுக்கிறோம் அதில் நமக்கு எந்த வேலையும் இல்லைன்னு. அதை தான் என்னன்னு சொல்கிறோம், அதை தான் ஞான புரிதல்னு சொல்கிறோம். மனசனுடைய இயக்கத்தை புரிஞ்சிக்கிறதுனா என்னென்னா, ரிஃப்ளெக்ஷனில் எனக்கு எந்த வேலையும் இல்லை, பிரதிபலிப்பில் எனக்கு எந்த வேலையும் இல்லை, என்னுள் எழுகிற நல்ல எண்ணங்களாகட்டும் தீய எண்ணங்களாகட்டும், கோபம், பயம், வெறுப்பு, காமம், பொறாமை, என்ன மாதிரி உணர்வுகளாக இருக்கட்டும், எந்த உணர்வுகளாக இருந்தாலும் நேச்சுரலாக வர்றதில் நமக்கு எதாவது வேலை இருக்கா? அது எல்லாமே என்னன்னு சொல்லுவீங்க? ரிஃப்ளெக்ஷன். அதில் நமக்கு எந்த வேலையும் இல்லை. புரியுதுங்களா? வெளி சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஏதாவது வேணும்னா எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி என்ன பண்ணலாம், செயல் செய்யலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம், கம்முன்னு விட்டா அதுவும் கம்முன்னு போயிடும். ரைட்டா? புரிஞ்சுதா? ஏன்னா ஏன் கம்முன்னு போயிடும் அப்படின்னா, எந்த எண்ணங்களும் உணர்வுகளும் பெர்மனண்ட்டுங்கிற மாதிரி ஒன்று எதுவுமே நம்ம மனோ அம்சத்தில் எல்லாமே தோன்றி மறையக்கூடிய நிகழ்வு தான் அத்தனை பார்ட்டுமே. பெர்மனண்ட்டுன்னு எதா இருக்கா? மனசில் ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அடுத்தடுத்து என்ன ஆகிட்டுருக்குது, வந்துக்கிட்டே இருக்கா இல்லையா? ஸோ அப்போ பெர்மனண்ட்டுன்னு ஒன்று கிடையாது, எல்லாமே மொமெண்ட்ரி தான்.